அம்மா லதா மேடத்துக்கு கிடைச்சது ஒரு கிஃப்ட் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் தலைவரை புகழ்பாடுது, எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அம்மா மேடம் லதா மேடம் அவர்கள் புகழ்பாடியதை கேட்டியதுண்டா? இது ரேர் வீடியோ, இருந்தால் கேளுங்க. கிஃப்ட்டுன்னு சொல்கிறது அவரோட லைஃப்பில் நாங்கள் வாழறது எங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ இதே பார்த்தீங்கன்னா தலைவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லலாம் தெரியுமா? எனக்கு அவங்க கிடைச்சது பெரிய கிஃப்ட்டு, கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு தலைவர் சொல்லுவாங்க. இதுதாங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த பரஸ்பரம். அவ்வளோ அற்புதமாக ரெண்டு பேருக்கும் இந்த தம்பதியினருக்கு பொருந்தும். ஆனால் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்க கிடைச்சது நான் எனக்கு காடு கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேரும் நமக்கு கிடைச்சது கடவுள் கொடுத்த வரம், கடவுள் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்றும் பகிர்ந்துருக்காங்க என்ன அப்படின்னாக்கா, உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் தலைவர் கூட இருக்கணும், தலைவரை தொட்டு பார்க்கணும், தலைவர் கூட பேசணும், தலைவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு துடியாக துடிக்கிறாங்க. ஏன் எத்தனை பிரபலங்களாக இருக்கட்டும், சாதாரண மனிதர்களாக இருக்கட்டும், எந்த உயிரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரும் அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ, ஒரே ஒரு ஃபோட்கா, அவர்கிட்ட நின்று பேசணும், அவரை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குதுங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்குது. ஈவன் மீ தலைவர்கிட்ட போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு வாழ்க்கையில் இது நடக்குமா அப்படின்னு நினைக்கிறோம். இதுமாரி நிறையா பேருக்கு அது ஒரு தவமாகவே இருக்குது. என்றைக்கு அது வரமாக மாறும், என்றைக்கு தலைவர் நமக்கு வரம் கொடுப்பார் அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக என்றைக்கா ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை வீண் போகாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நண்பர்களே உங்களுக்கும் நடக்கும் அப்படின்றத ஒரு உறுதியாக இருப்போம். அவரை பார்த்தா போதும், அவரை தொட்டு பேசணும்னு நினைக்கும் போது அபூர்வமான ஒரு 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 சோல், ஒரு ஒரு மனிதன். மேடம் எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமா எங்கள் கடவுள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க? ஓகே நண்பர்களே, யாராருக்கெல்லாம் அந்த ஆசை இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த போல் யாராவது பேசுனாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த ஆசையை வரதான் தோணுது. யாராவது தலைவர் கூட ஃபோட்டோ எடுத்தாலும் ஒரு பொறாமை இருக்க தான் தோணுது. ஓகே நண்பர்களே, என்றைக்கா ஒரு நாள் நமக்கு கிடைக்கும், நம்ம அந்த ஒரு சான்ஸ் கண்டிப்பாக தலைவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்ற சந்தோஷத்தோட இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்க, நம்ம ஒன் ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணுங்கள். தலைவரின் வாய்மை உள்ள சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி. பை பாய், ஜெய்ஹிந்த். கிஃப்ட்டுன்னு சொல்கிறது அவரோட லைஃப்பில் நாங்கள் வாழறது எங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ